இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் ஊரடங்கு, எல்லாரும் வீடடங்கு. ஊரடங்குன்னு சொல்றதை விட வீடடங்கு, எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும். ஆனாலும் இந்த நேரத்தில் தான் பல மக்கள் எதிர்த்த விரோதமான தொழில் திட்டங்களுக்கு இன்றைக்கு அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொழில் திட்டங்கள்லாம் இன்று புதிது புதிதாக வெளியில் வருகிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடலூர் மாவட்டத்தில் சைமா சாயப்பட்டறை வந்து இழுத்து மூடப்பட்டு கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளுக்கு மேலாகி இப்போ திரும்ப இந்த கொரோனா ஊரடங்கில் மீண்டும் அது திறப்பதற்கான வேலைகள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. உப்பூர் அனல் மின் நிலையம் அதுபோன்றுதான் இடைக்கால தடை விதித்து மக்கள் நிறைய போராட்டம் செய்து சுற்றுச்சூழலை பாதிப்படைய செய்யும் கிட்டத்தட்ட பாஸ்பரஸ் போன்ற கழிவுகளை கரிம கழிவுகளை நிலக்கரியினால் பயன்படுத்தக்கூடிய அனல் மின் நிலையங்கள் வெளியிடும், அதன் மூலமாக நிறைய பாதிப்புகள் வந்தடையும் என்று மக்கள் போராட்டம் செய்து உப்பூர் அனல் மின் நிலையத்திற்கு இடைக்கால தடை வாங்கியிருந்தாங்க. இப்போ அந்த தடை நிறுத்தப்பட்டு வேலை மீண்டும் தொடங்கி அங்கே இருக்கிற மணல்களை, சதுப்பு நில காடுகளை, அலையாட்டி காடுகளை இன்றைக்கு அழித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கடல் மீது 6 கிலோமீட்டர் தொலைவிற்கு உப்பூர் அனல் மின் நிலையத்துக்காக பாலம் எழுப்பியிருக்கிறாங்க கடலுக்குள்ளே. இதை விட பெரிய கொடுமை சென்னை 800 பகுதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளி குப்பம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பரப்பிலை 2000 ஹெக்டேர் நிலப்பரப்பை, அதாவது கடல் பரப்பை இன்னைக்கு ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பூர்வ குடிகளான இந்த மக்களை என்ன செய்யலாம்னு காத்திருக்காங்க அப்படின்னு தெரியும். கிட்டத்தட்ட நாம் எவ்வளவோ போராடியும் பல நாட்களாக மீனவ மக்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த ஒரு குடியில மேம்படுத்துவதற்காக மக்கள் போராடியும், அதுலேயும் குறிப்பாக மீனவ பெண் தொழிலாளர்களுடைய உரிமைக்காக 8 மணி நேரம் வேலை செஞ்சால் அவர்கள் தொழிலாளர்கள்னு வரையறை செய்கின்ற இந்த அரசு 8 மணி நேரத்திற்கு மேலேயும் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய இந்த பெண்களை தொழிலாளர்கள் என்று கருதாமல் விடுத்தாங்க. இப்போ இந்த நலவாரியத்தின் அடிப்படையில் இவர்கள் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டாங்க. பெண் தலைமையிலான குடும்பங்கள் இன்னும் பலதரப்பட்ட சிரமங்களை வந்து அனுபவித்து கொண்டு தான் இருக்குது. ஒரு அரசு மக்களுடைய வரிப்பணத்தினை கொண்டு அவங்கள் ஈட்டுகின்ற அந்நிய செலாவணியின் அடிப்படையில் அவர்களுக்கான வாழ்வாதார சூழலை சரியாக அமைத்து கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலும் குறிப்பாக மீனவ குடிகளுக்கு இந்த நிரந்தர குடியுரிமைக்கான பட்டா வழங்குவதோடு மட்டுமல்லாது, இந்த இப்போ சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஆர்எஸ் சட்டம் 2017, கடலோர முறைப்படுத்துதல் மற்றும் மேலாண்மை சட்டம், இதெல்லாம் கொண்டு வருவதற்கு ஆயத்தமாகி நடவடிக்கை எடுத்து வருகின்ற மத்திய அரசு மீனவ மக்களை பாதுகாக்கின்ற சட்டங்களையும் கொண்டு வந்து அவர்களுக்கான தேவையை சரி செய்ய வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்கிறோம். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் என்னிடம் கேட்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த துறை சார்ந்து மீனவ மக்களுடைய பிரச்சனை சார்ந்து இன்னும் பல விடயங்களை சொல்வதற்கான களம் இது, சொல்லணும். அது கால நேர அவகாசம் கருதி இந்த நேர காரணத்தை கொண்டு நீங்கள் ஒரு சில துறை சார்ந்து வேறு ஏதாவது இல்லை மாவட்ட ரீதியான பிரச்சனைகள் சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை நம்ம ஆலோசிக்க வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லலாம். கொஞ்சம் கருத்தியல் சார்ந்து இன்னும் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்விகள் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்க, விபத்துக்களை குறைக்க தேவையான விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களை விரைந்து அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் கடலில் விபத்து ஏற்படுது. ஏன்னா
கடல் அலைமட்டம் சீற்றம் காற்று இதன் காரணமாக நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. படகு பிறண்டுடுது. மக்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள், அவர்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தகவல் சொல்லக்கூடிய உபகரணங்கள், இதெல்லாமே மக்களுக்கு ஓரளவுக்கு மீன்வளத்துறை கொடுத்துருக்காங்க. இன்னும் எல்லா படகுகளுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். கடலூர் துறைமுக விரிவாக்க திட்டத்தினால் மீனவர்களுக்கு நேற்று நடந்த கடலூர் துறைமுகம் வந்து, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாகர்மாலா திட்டம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய வர்த்தகத்தை ஒன்று சேர்ப்பதற்கான அந்த ப்ளூ எக்கானமி நீல பொருளாதாரத்தை மையப்படுத்தி கொண்டு வந்தது தான். இப்போது நம்ம மக்கள் வந்து நிறைய கோரிக்கை வைக்கிறோம், எங்களுக்கு துறைமுகம் கட்டி கொடுங்க அப்படின்னு. நம்ம வைக்கும் போதே தெளிவுபட வச்சுருங்க, மீன்பிடி துறைமுகம் வேணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அரசு மிகப்பெரிய ஒரு மத்திய அரசு ஒரு காய் நகர்த்தி மீன்பிடி துறைமுகத்திற்கு பதிலாக வர்த்தக துறைமுகத்தை வடிவமைக்கிறாங்க. அப்போ வர்த்தக துறைமுகம் வரும்பொழுது கண்டிப்பாக மீனவர்களுக்கான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். மீன் விற்பனை செய்ய தளம் இருக்காது, அதை வந்து நம்ம முறையான இடத்தில் நம்ம கொண்டு போய் விற்க முடியாது, அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் தான் நாம் உள்ளே வர வேண்டும். இது மாதிரியான பல நெருக்கடிகளுக்கு நாம் ஆளாக்கப்படுவோம். எல்லா பக்கமும் தொழிற்சாலை, இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அடுத்து ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, சைமா பற்றி ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ சைமா சாயப்பற்றை வந்து ஏற்கனவே இந்த பல போராட்டங்களுக்கு நடுவில் அது இழுத்து மூடப்பட்டது. திரும்பவும் அந்த இப்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் அது துவங்கிறதுக்கான வேலையை நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் போராட்டமாக மாறி மாவட்ட ஆட்சியருக்கும் முதல்வருக்கும் அந்த கோரிக்கையை மக்கள் சேர்ந்து ஒன்று திரட்டி கொடுத்து, ஏன்னா அந்த சாயப்பட்டனுடைய அனைத்து கழிவுகளும் உங்களுக்கே நல்லா தெரியும், இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளிலுமே, இப்போ கோவை போன்ற திருப்பூர் போன்ற நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நூல் உற்பத்தி ஆடை பின்னல் ஆடை உற்பத்தியெல்லாம் பண்ணுற இடங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கழிவு நீரை அந்த கால்வாயிலையும் நீர்நிலைகளையும் விட்டு அந்த நீர்நிலைகள் மாசுபட்டு இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அங்கு வந்து அந்த நீர் கடலில் கலந்தே கடல் மாசடையுது அப்படின்ற சூழலை நேரடியாக சாயப்பட்டதனுடைய கழிவுகள் கடலில் கலந்தால் மீன்கள் கண்டிப்பாக செத்து மிதக்கும். மீனவ மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் கேள்விக்கு உள்ளாக்கப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை, மீனவர்களுக்குன்னு காவல் கடலோர காவல் படையில் இடஒதுக்கீடு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க. இடஒதுக்கீடு அப்படின்றது இல்லை. இப்போ ஒரு சில பகுதிகளில் வந்து நாங்கள் கடலோர காவல் படைக்கு மீனவர்களை இணைக்கிறோம் அப்படின்றதுக்காக கேட்டாங்க. ஒரு ஒரு சில கிராமங்களில் வந்து ஆள் எடுத்தாங்க போல இருக்குது. பட் ஆனால் அது கடலோர காவல் படைக்கு இல்லை, அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அது கடலோர காவல் படைக்கு இல்லை, அந்த காவல் படை சார்ந்த ஒப்பந்த பணியாளர் போன்று அவர்களுக்கான வேலைவாய்ப்பு தருவாங்க. அது மிக குறைந்த ஊதியம். கடலோரங்களில் ஏதாவது தகவல் கிடச்சிதுன்னா அந்த தகவல்களை அவர்களுக்கு நம்ம சொல்லணும். அது இல்லாமல் அந்த 13 கடலோர மாவட்டங்களையும் 13 தொழில் வேறுபாடுகள் இருக்கும். அதுலேயும் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கடலோர பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிப்பில் காற்றை கரிசனம் காட்டி இப்படி தான் நீங்கள் மீன் பிடிக்கணும் அப்படி தான் நீங்கள் மீன் பிடிக்கணும்னு சொல்கிற அந்த மீன்வளத்துறை ஒரு முறையாவது அதாவது அரசினுடைய அங்கீகாரம் பெறாமலேயே அனுமதி பெறாமலேயே அதிகாரத்தை மீறி அத்துமீறலாக நடக்கக்கூடிய இறால் தொழிற்சாலைகள் இதெல்லாம் கவனம் செலுத்தி மீன் வளத்தை அழிக்கின்ற படுபாதக செயலை செய்து கொண்டிருக்கின்ற தொழில் நிறுவனங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தியிருந்தாலே அந்த பகுதியினுடைய மீன் வளம் குன்றாமல் போயிட்டுருக்கும். அது இல்லாமல் இந்த தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம் இதெல்லாமே நான் பலமுறை கேள்வி வைத்திருக்கிறேன். குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் வாயிலாக இருக்கக்கூடிய அந்த அளவீடாவது, ஏன்னா உலகத்திலேயே இரண்டாவது ஆபத்தான தொழில் மீன்பிடி தொழில். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த நிலைக்காவது அவர்களுக்கு வந்து ஒரு நாளொன்றுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டத்தின் வாயிலாக என்ன கூலி, குறைந்தபட்சம் ஒரு 275 ரூபாய் கூலி அளவுக்காவது கணக்கிட்டு 60 நாளுக்கு கணக்கிட்டு கொடுக்கப்படணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் வந்தாங்க சும்மா வச்சுக்கோங்க 5000 ரூபாய் அப்படின்னு வழங்கப்படுவது வந்து
நான் பலமுறை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லாபகரமான ஒரு ஒரு துறை, ஒரு லாபம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் அந்நிய செலவாணி அதிகமாக கூடிக்கொண்டே போகிறது. அப்போ அதை ஈட்டி தருகின்ற மக்களுக்கு அரசு வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டியது அரசனுடைய நிலை. இப்போ மீனவர்களை வந்து எப்பவுமே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, வெள்ள புயல் காலில் இவங்களால் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். அடுத்தது இவர்கள் வந்து நிறைய திட்டங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு. அதில் நம்ம ஒரு விஷயத்த தான் கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு 10 நாள் கடலுக்கே போகலை அப்படின்னா, அந்த 10 நாளோடைய நிலைமை வந்து, ஏன்னா எல்லாருமே வச்சுக்கிட்டு பணங்காசை சேர்த்து வச்சுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரியான நிலை இந்த 50 ஆண்டுகளாக யாரும் வைக்கலை. அன்னைக்கு உழைச்சா தான் சோறு, 2 நாள் தாக்கு பிடிப்போம், 5 நாள் தாக்கு. அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 70-80 நாள் கடலுக்கு போகாமலே இருக்காங்க. அப்படி கடலுக்கு போனால் நோய் தொற்று பரவிடும் அப்படின்றதுனால மற்ற வேலைகள் கூட அந்தந்த வேலைகள் தொடங்கி செஞ்சிட்ருக்காங்க. மற்ற தொழிலாளர்கள் கூட மற்ற வேலைகளை தொடங்கி செய்ய முடியுது. ஆனால் மீன் பிடிக்கிறது வந்து முடியாது, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு வரையறை செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே போனாலும் சந்தைப்படுத்துதல், அதாவது மீன் விற்கக்கூடிய துறைமுகங்கள் மூலமாக தொற்று அதிகமாகும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 90 நாள் 100 நாள் கிட்ட இந்த மக்கள் படுகின்ற அவஸ்தையெல்லாம் வாயில் சொல்லி மாழாது. அதுவும் தனித்து குடும்பங்கள், பெண்கள் வாழ்கின்ற குடும்பம், பெண் தலைமையிலான குடும்பம், வந்து மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பம், சின்ன சின்ன குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய அன்றாட கூலிகளுடைய குடும்பம், நிறைய கடன் வாங்கி படகுகளெல்லாம் வேலை செஞ்சுட்டு இப்போ 60 நாள் இந்த தடைக்கால நிவாரணம் முடிஞ்ச உடனே நம்ம கடலுக்கு போகலான்னு காத்திருந்து அப்படி நிற்கக்கூடிய படகு வைத்திருக்கக்கூடியவர்கள், இவருடைய நிலைமையெல்லாம் ரொம்ப கவலைக்கிடும். இப்போ இந்த 100 நாள் தொடர்வதே இன்னும் இந்த இல்லை, ஒரு மீனை பதப்படுத்துகின்ற ஒரு கிடங்கு கிடையாது. அப்படியே அந்த மீன்வளத்துறையின் மூலமாக இவ்வளோ லாபகரமாக வருகிறது, அவர்களுக்கான வங்கி கடன் இல்லை சிறு குறு தொழில் செய்வதற்கான ஒரு ஆயத்த நடவடிக்கை, இது எதுவுமே வந்து அரசு முன்னின்று மீன்வளத்துறை மூலமாக செய்ய மறுக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய வாழ்வியல் எதை நோக்கி போக போகுது அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாதுகாக்க வேண்டிய ஒரு துறை, உண்மையிலேயே அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களை மக்களாக முதல்ல ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் இன்றைக்கி நிறைய விடயங்களை வந்து கவனத்திலே எடுத்துக்கிறது இல்லை. மீனவர்கள் பிரச்சனையாக அது ஒரு பெரிய இல்லை, அது ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு வச்சுட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் இங்கே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்குது அப்படின்றத அரசுக்கும் மக்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லை ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எல்லோருமே இவர்கள் ஒரு பெரிய பூர்வக்குடிகள், இந்த மண்ணினுடைய பிள்ளைகள், இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக பெரும்பங்கு ஆற்றியவர்கள் என்ற ஒரு நிலைக்கு வாங்க, என்ற ஒரு நிலைக்கு எல்லோரும் நாம் வரணும். மீன் நம்மை வந்து சென்றடைந்து நாம் சாப்பிடும்போது, நான் ஏற்கனவே பல மேடைகளை சொல்லியிருக்கேன், மீனை உணவாக உட்கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அனைவரும் அதனை மதிக்க வேண்டியதும் கட்டாயம். அதனால் நிச்சயமாக இந்த மக்களுக்கான என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விடிவெளி, ஒரு வாசல், ஒரு வாய், ஒரு உரிமை சார்ந்த போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய சுதந்திரமான வாழ்வியலை தலையிடாமல் விட்டாலே போதும். ஏன்னா இதுவரைக்கும் தற்சார்பு பொருளாதாரம் என்ற ஒன்றை இந்த மனிதன் துவங்கி நெய்தல் குடிகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைய காலம் தொட்டும் விடாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொல்குடி. அந்த குடியை தயவு செய்து எந்த காரணத்தை கொண்டும் நிராகரிக்காமல் இந்த மண்ணுக்கான, அந்த மக்களுக்கான உரிமையை இவர்கள் நம் மூலமாக நிச்சயமாக பெற்றுத்தரணும்.